திருவள்ளூரில் குன்றும் குழியுமான சாலையை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தமது சொந்த செலவில் சீரமைத்தது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. திருவள்ளூர் நகராட்சியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உழவர் சந்தைக்கு எதிரே ஏற்பட்ட பெரிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கினர். இதனையடுத்து போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் என்பவர் தனது சொந்த செலவில் குழியை மூடி சாலையை சீரமைத்தார். அவரது செயலை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டினர். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா கேக்குறமா கொஞ்சம் பரவாயில்லமா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைபோட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்க, உன் குழந்தையோட ஹெல்த்த பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டிய? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன், இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.